விருதுநகர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் துரை பிருத்விராஜ் தமது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் சேவை நடத்துவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிகளையும் அவர் வழங்கி வருகிறார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரியும் துரை பிருத்விராஜ் என்ற இவர் இயல்பிலேயே சேவை மனப்பான்மை கொண்டவர். இளம் வயதிலிருந்தே இரத்த தானம் செய்து வருகிறார். இயலாதவர்களுக்கு பொருளுதவியும் வழங்கி வருகிறார். ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கட்டணம் வழங்கி உதவி செய்து வருகிறார். தற்போது கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிக் கொண்டே தமது மக்கள் சேவையையும் தொடர்ந்து வருகிறார். தமது கிராம நிர்வாக அலுவலகத்தில் லஞ்சம் தவர் நெஞ்சம் நிமிர் என்ற வாசகத்தை எழுதி வைத்ததோடு மட்டுமின்றி அதற்கேற்ப தன்னுடைய பணியையும் மேற்கொண்டு வருகிறார். கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள் சான்றிதழுக்காக விண்ணப்பிக்கும் போது அவர்களின் வீடுகளுக்கே சென்று சான்றிதழ்களை வழங்கி வருகிறார். இது தவிர விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு படுக்கை வசதி கொண்ட ஆம்புலன்ஸ் சேவை ஒன்றை நடத்தி வந்த அவர் இப்போது 4 படுக்கைகள் கொண்ட ஆம்புலன்ஸாக மாற்றியுள்ளார். ஆம்புலன்ஸில் நோயாளிகளை அழைத்து செல்வதற்கு எந்தவித கட்டணத்தையும் அவர் வசூலிப்பதில்லை. ஆம்புலன்ஸின் முகப்பில் அன்பு ஒன்றே கட்டணம் என்ற வாசகத்தையும் பொறித்து வைத்துள்ளார். இது குறித்து நமக்கு பேட்டியளித்த அவர் விபத்தில் இறந்த தமது தம்பியின் நினைவாக தமது சேமிப்பிலிருந்து இந்த ஆம்புலன்ஸை வாங்கி இயக்குவதாக கூறினார். 2011ல் என் கூட பிறந்த தம்பி ராஜேஷ்னு ஒருத்தன் வந்து ஒரு சாலை விபத்தில் இறந்துட்டான். ஒரு மதுரையில் ஒரு கார்பரேஷன் ஏரியாவில். அந்த கார்பரேஷன் ஏரியாவிலே அவனுக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஆம்புலன்ஸ் கிடச்சிச்சு. அதனால் என் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை ஒன்று எடுத்தேன். மக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் முத முத வாகனம்னு ஒரு 4 சக்கர வாகனம்னு ஒன்று வாங்கணும் அப்படின்னா அது ஆம்புலன்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த இது வந்து என்னோடய 6 வருஷ அரசு ஊதியத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி கடந்த 2018ல் எங்கள் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பயனடைகிற மாதிரி ஒரு கட்டணமில்லா ஆம்புலன்ஸ் சேவையை வந்து தொடங்கியிருந்தேன். ஆம்புலன்ஸ் சேவைக்கு சமூக வலைத்தளம் வழியே நண்பர்களும் உதவி செய்வதாகவும் துரை பிருத்விராஜ் குறிப்பிட்டார். ஆதரவற்றோர் இறந்துவிட்டால் அவர்களை உரிய முறைப்படி அடக்கம் செய்யும் பணிகளையும் இவர் ஈடுபட்டு வருகிறார். நண்பர்கள் உதவியுடன் ஆதரவற்றோர் இல்லத்தையும் நடத்தி வரும் இவர் கடந்த கல்வியாண்டில் 64 மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.